ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டபடி தினமும் உங்களுக்கான என்ன டாபிக் படிக்கலாம், என்ன கேள்விகள் படிக்கலான்ற ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா? இதில் என்ன நீங்கள் கவனமாக எடுத்துக்கணுன்னா வந்துட்டு தினமும் 3 மணி நேரம் இந்த கேள்விகளுக்காக ஒதுக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் இதை படிக்கலாம். ஏன்னா அந்த 3 மணி நேரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த 3 மணி நேரம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, காலையில் சாயந்தரம் நைட் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த 3 மணி நேரம் எனக்கானது, நான் முக்கியமான கேள்விகளை உங்களுக்கு கொடுப்பேன், முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான விளக்கங்களும் கொடுப்பேன். அந்த விளக்கங்களை வச்சு நீங்கள் இந்த கேள்விகளை படித்து இது எதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு அந்த வரிசையில் எழுதிக்கிட்டு வரணும். 1 மார்க் எழுதி வைக்க தேவையில்லை, 2 மார்க் 5 மார்க்கு நான் கொடுக்கறத அப்படியே ஒன்று ஒன்றா படித்து அதை நோட்டில் எழுதிக்கிட்டே வரணும். மெல்ல மெல்ல நம்ம புக்கை நம்ம ஓரமாக வச்சுட்டு அந்த நோட்டை மட்டும்தான் வச்சு நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? அதனால் உண்மையிலுமே எஃபோர்ட் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். தினமும் இந்த டைமில் இல்லை 24 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தினமும் சின்ன சின்ன படியாக எடுத்து வச்சு உங்கள் பாடங்களை படிக்க ஆரம்பிக்கலாம். முக்கியமான கண்டிஷன், மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரியலை தெரியலைன்னா கேளுங்க, கேட்குறப்ப நான் மறுபடியும் விளக்க முடியும். ஓகேவா? இது உங்களுக்கான முதல் நாளுக்கான வீடியோ. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க, இயற்பியலில் முதல் பாடத்துலேருந்து இந்த கேள்விகளை படிங்க. 1 மார்க் படிச்சு இந்த 5 கேள்விகளை படித்து நோட்டில் நீங்கள் எழுதணும். வேதியியல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கை படிச்சுட்டு 2 மார்க்ஸு இந்த 5 கேள்விகளை எடுத்து எழுதணும். மேக்ஸில் 1 மார்க் ஃபர்ஸ்ட் லெசனில் வந்துட்டு இந்த 2 எக்ஸசைஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பாருங்கள். தாவரவியலில் 1 மார்க் படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். ஓகே, என்னோட எதிர்பார்ப்புகள்னா குறைந்தபட்சம் 4 நோட்டு, அட்லீஸ்ட் 2 நோட்டாவது போட்டு பாதியாக எடுத்துக்கிட்டு ஃபிசிக்ஸை ஒரு பக்கமும் கெமிஸ்ட்ரியில் ஒரு பக்கம் எழுதிக்கோங்க, மேக்ஸில் ஒரு பகுதியும் பயாலஜி பாட்னியில் ஒரு பக்கம் பகுதியும் எழுதிக்கோங்க. இப்படி பண்ணுறப்ப தொடர்ச்சியாக உங்களுக்கு படிக்கணுன்ற ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். இந்த 3 மணி நேரம் எனக்காக நீங்கள் அதை பயன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எனக்கு புரியலை அப்படின்னா அதை நீங்கள் எனக்கு கமெண்டில் போடணும். அதுக்கான ஆன்சர்ஸை நான் அவ்வளோ சீக்கிரம் திருப்பி வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருப்பி வரேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், பார்க்கலாம் எவ்வளோ பேர் படிக்கிறீங்கன்ட்டு. தேங்க்யூ.